திரையை எங்களால் பார்த்து பெருநாள் கொண்டாடுங்கள், நோன்பை முடிவு நோன்பை செய்யுங்கள். உம்மா அழைக்கும் உங்களுக்கு திரையை பார்க்கக்கூடிய நாளிலே திரை மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் நீங்கள் எண்ணிக்கையை 30 முழுமைப்படுத்துங்கள் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினர். அந்த அடிப்படையிலே நேற்று மாலை நேற்று இரவு நமக்கு நோன்புடைய 30 இரவு நாம் திரையை தேட வேண்டிய நாள். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதிலும் நம்முடைய சகோதரர்கள் திரையை தேடினார்கள். ஆனால் எந்த ஒரு பகுதியிலும் திரையில் கண்களுக்கு புலப்படவில்லை. இதனால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நெடுநேரம் நாம் காத்திருந்து சரியாக 9 நமக்கு திரை தகவல் எங்கிருந்தும் வராத காரணத்தினால் நாம் ரமதான் மாதத்தை நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் 30 பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 30 நோன்பு அறிவித்தோம். நாளை சனிக்கிழமை பெருநாள் என்றும் நாம் அறிவிப்பு செய்தோம். இப்படி நாம் அறிவிப்பு செய்த பிறகு ஒரு தகவல் நம்முடைய ஜமாஅத்துடைய மாநில தலைமைக்கு வந்தது. என்ன தகவல் என்று சொன்னால், குளச்சல் என்ற ஊரிலே ஒருவர் திரை பார்த்ததாக ஒரு செய்தி வந்தது. அவரை நம்முடைய ஜமாஅத்துடைய சகோதரர்கள் நேரில் சென்று விசாரித்த போது அவருடைய அந்த வாக்கு மூலம் தெளிவானதாக திருப்தி கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திரை விஷயத்தை சொல்லும் பொழுது நீளமான 2 சாட்சி சொன்னார். அந்த இருவருடைய சாட்சியை ஏற்று நாம் மனக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் வலிமையான ஒருவர் திரை பார்த்ததாகவே சாட்சி சொன்னாலும் போதுமானது. அந்த குளச்சல திரை பார்த்த சகோதரரை நம்முடைய ஜமா சகோதரர்கள் விசாரித்த வகையில அவருடைய தகவல் வந்து போதுமான தகவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில திருப்தி கொள்ளக்கூடிய வகையில செய்யல இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நாம பெருநாள் அறிவிப்பு வந்து பெருநாள் சனிக்கிழமை தான், இன்றைக்கு 30 நோன்பு நாம செய்து அறிவித்து விட்டோம். இந்த நிலையில இரவு 12 அளவில் நம்முடைய ஜமாத்திற்கு மாநில தலைமைக்கு குமரி மாவட்டம் கோட்டார் பகுதியிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் கோட்டார்ல வந்து ஒரு பெண்கள் ஒரு 9 சொல்றாங்க, 9 கொண்ட ஒரு குழு வந்து அவர்கள் அந்த மாலை நேரத்தில் சூரியன் மறைந்தவுடன் அவர்கள் பிறை பார்த்ததாகவும் அவங்க வந்து பிறை பார்த்து விட்டு அவங்க யாரையும் சொல்லல. ஏன் சொல்லலன்னு அவங்க காரணம் சொல்லும் பொழுது அவங்க கேரளாவை ஃபாலோ பண்ணி குமரி மாவட்டத்தை என்ன பண்றாங்கன்னா எல்லா பள்ளிகளையுமே பெருநாள் அறிவிச்சிட்டாங்க. மார்க்க அடிப்படையில வந்து ஒரு தூரமான பகுதியில் காணக்கூடிய பிறை வந்து இன்னொரு தூரமான பகுதியை கட்டுப்படுத்தாரு. அப்ப அந்த கேரளாவை ஃபாலோ பண்ணி பிறை அறிவிப்பை குமரி மாவட்டத்தை அறிவிச்ச காரணத்தினால அந்த பெண்கள் வந்து யாரையும் சொல்லல, அதான் அறிவிச்சுட்டாங்கள நம்ம யாரையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு அவங்களுக்கு தெரிய வந்து ஜமாத் அறிவித்த பிறகு தௌஹீத் ஜமாத் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நோன்பு என்று அறிவித்திருக்கிறார்கள், பிறை பார்த்த தகவல் தங்களுக்கு தெரியவில்லை என்ற அவங்க அறிவித்திருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க பிறைய கண்ணால பார்த்தோம், நாங்க இதுல பேர் பார்த்தோம் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க வெளியே சொல்றாங்க. அந்த தகவல் நம்மளுடைய ஜமாத்துடைய கவனத்துக்கு வருது. நைட்டு 11 ஆயிடும். அதுக்கு பிறகு ஜமாத்துடைய அந்த கிளையை சார்ந்த சகோதரர்கள் அந்த பெண்களை போய் விசாரிச்சு நீங்க பாத்தீங்களா உறுதிப்படுத்தி தகவல் தருவதற்கு தகவல் நமக்கு தருவாங்க. அதை நாம் உறுதிப்படுத்தி கலந்தாய்வு பண்ணி இப்ப நடுநிசி நேரமா இருக்குது, மக்கள் எல்லாம் வந்து ஒழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி பல ஊர்களில் வந்து நாம நாளைக்கு பெருநாள் இல்லை என்று அறிவித்த காரணத்தினால திறன் தொழிலுக்கான ஏற்பாடு வந்து எந்த ஏற்பாடுமே செய்யல. இப்ப நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில திறனில்தான் பெருநாள் தொழுகையை தொழ வேண்டும் என்று நாம நபி வழியை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஜமாத்தா இருக்கிறோம். மாணவர்களுக்கு பெண்கள் கூட தொழுது கடமை இல்லாத பெண்கள் கூட பெருநாள் தொழுகை சொல்லி காட்டணும். பெண்கள் பெருநாள் தொழுதுக்கு வர வேண்டும்,
அனைத்து மக்களும் பெருநாள் விருந்துக்கு வர வேண்டும் என்பதை வந்து நாம ரொம்ப வலியுறுத்துறோம். இவ முன்னாடி வந்து சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பஜ்ய நேரத்துல தகவல் வரும், உடனே பள்ளியாசிரியர்கள் கூடி என்ன செஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க. ஆனா நம்முடைய நிறம் அப்படி கிடையாது. நாம வந்து திறவி நடிவழி அடிப்படையில வந்து நவியநாயகன் சல்லாதீஸ்வரம் அவர்கள் பெருநாள் தொழுகையை வந்து திறவில்தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற சுன்னாவை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திறவில நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்ப நேற்று பெருநாள் இல்லை என்று நாம அறிவித்த காரணத்தினால பல ஊர்களில் வந்து எந்த விதமான ஏற்பாடும் மக்கள் செய்யல. சித்ராவை கூட அவங்க வந்து இன்னும் நிறைய காலை நாளைக்கு வழங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்ப இந்த நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் பொறுத்த வரைக்கும் நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவர்கள் இத ரொம்ப வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதிகமான மக்கள் தொழுகைக்கு வர வேண்டும். மாத விளக்கு பெண்கள் கூட அவங்க தொழுகைக்கு வரணும். தொழும்போது அவங்க செய்வாங்க, ஒதுக்கி வந்து கொள்வார்கள். கருமி பெண்கள் கூட செய்ய வேண்டும், தொழுகைக்கு வர வேண்டும். எந்த ஒரு இஸ்லாம் நவியநாயகம் காலத்துல வலியுறுத்துச்சு, சில சகாபி பெண்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் என்பதே நீங்க பெருநாள் தொழுகைக்கு திறன் பட சொல்றீங்க, எங்கள நிறைய பேருக்கு ஒரு ஆடைக்கு மேல கிடையாது, இப்ப நாங்க எப்படி வர்றது முக்காடு எங்களுக்கு இல்லையான்னு கேட்கும் போது நவியநாயகம் சல்லா சொல்றாங்க, எந்த சகோதரி ரெண்டு முக்காடு வச்சிருக்கிறாங்களோ அவங்க இன்னொரு முக்காடு இல்லாத அவர் கொடுத்த செய்து அவங்க தொழுகைக்கு வரணும். இந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களும் கூட எல்லா மக்களும் திறனுக்கு வர வேண்டும், தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க. அப்ப இந்த செய்தியை வந்து எல்லா மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில அவங்க கலந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்முடைய ஜமாத்து வந்து நம்ம 6 மாதத்து 5 முடிவு செய்யணும். முடிவு செய்வதற்கு 2 மணி 3 மணி வரைக்கும் என்ன செய்ய முடிகிறது, ஆகி முடிகிறது. இப்ப என்ன செய்வது, மார்க்க அடிப்படையில நம்ம மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இவர் விலை பார்த்து விட்டால் நாம நோன்பு வைப்பது ஹராம். நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவர்கள் பெருநாள் வேண்டும் நோன்பு வைக்க செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவங்களுடைய காலகட்டத்துல மக்களை தான் நோன்பு வைத்து கொண்டு சுபம் நேரத்தை அடைகிறாங்க, எல்லாரும் நோன்பு சாப்பிட்டு சுபம் துளைக்கு வர்றாங்க. அப்ப 2 கிராமவாசிகள் வந்து நாங்க நேற்று ராத்திரி பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க, நேற்று இரவு பார்த்து கூட எப்போது சொல்றாங்க, சுப நேரத்துல வந்து சொல்றாங்க. சொல்லும்போது நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவர்கள் மக்களை எல்லாம் நோன்பு விட சொல்லிடுறாங்க, எல்லா சகல் செஞ்சிருந்தாலும் எல்லாம் நோன்பு விட்டுருங்க, ஏன்னா பெருநாள் அன்னைக்கு நோன்பு ஒரு தரான். மக்கள் வந்து அந்த நேரத்துல நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் வாழ்ந்த காலத்துல வந்து அந்த மக்கள் அனைவரையும் தெரிந்து கிடைக்க ரொம்ப இலகுவான விஷயமாங்க. உடனே சூழல் செஞ்சாங்க, தொழுகைக்கு உத்தரவிட்டாங்க. அதே நேரத்துல இன்னும் சில நிகழ்வுகள்ல அந்த விளைத்தல்கள் ரொம்ப தாமதமா வரும்போது நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவர்கள் மறுநாளும் தொழுகைக்கு செஞ்சிருக்கிறாங்க, அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அகமது போன்ற கிரகங்களை பதிவு செய்யப்படுகிறது. நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவருடைய காலத்துல வந்து ஒரு வாகன கூட்டம் விளைய பார்த்துறாங்க. விளைய பார்த்துட்டு நாங்க சொன்னோம்னா மறுநாள் அசல் நேரத்துல வர்றாங்க, விளைய பார்த்துட்டாங்க. விலையை பார்த்துட்டு அவங்க மன்னா அசல் நேரத்துல வந்து அல்லாவின் தூதரே நாங்க வந்து விலையை நேர்த்து சாயந்தரம் விலையை பார்த்தோங்கிறாங்க. அப்புறம் நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அங்க வந்த மக்களை, நீங்க நோம்பு விட்டுங்க, எவரும் இல்ல முசல்லாவும் வரி அவங்க மறுநாள் காலை அஸ்பகு எவரும் இல்லா முசல்லாம், நீங்க மறுநாள் காலை பொழுதை அடையும் போது என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்க பெருநாள் திறந்து போய் தொழுது கொள்ளுங்கள் என்று மக்களை வழிகாட்டினாங்க. அப்ப நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் மற்ற கொள்கைக்கு நாம தவறி போட்டா, இப்ப பதினாறு தொழுது தவறி போச்சுன்னு வச்சிருக்க, நமக்கு ஒரு தூரம் தொழுது தவறி போச்சு, சாயந்தரம் நமக்கு தெரியுதுன்னு சொன்னா உடனே தொழில் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பெருநாள் கொள்கை ரசூல் சல்லாதீஸ்வரம் உடனே கொண்டு ரசூலா சொல்லல, தவறி போச்சு கிடையாது குழந்தைன்றா ரசூலா சொல்லல. நவியநாயகம் சொல்றாங்க, மறுநாள் முடிந்தவுடன் நீங்க திறந்து போய் கொடுங்க அப்படின்னு நவியநாயகம் வழிகாட்டாங்க. ஏன் ரசூல் சல்லாஸ்வரம் இப்படி வழிகாட்டுகிறார்கள் சொன்னால், எல்லா மக்களும் அந்த திருநாள் என்பது ஒரு பரவக்குறையினால் எல்லா மக்களும் திறந்த செய்ய வேண்டும், உரையை கேட்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் நாளுடைய பரதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவர்கள் மறுநாள் செய்யறாங்க, நீங்க திறந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாம நவியநாயகம் சல்லாதீஸ்வரம் அவர்கள் இந்த பெருநாள் கொள்கைய நபிவழி அடிப்படையில் நாம முடிவு செய்யும் போது எல்லா மக்களும் ஒன்று கொள்வதை ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்துறாங்க.
திருமதியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ்ல வருகிறது, நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபித்ரு யௌம யுஃத்திருன் நாஸ், நோன்பு பெருநாள் என்பது மக்கள் என்றைக்கு நோன்பு பெருநாள் என்று ஒன்று கொள்கிறார்களோ அது நோன்பு பெருநாள். அவர் யௌம யுஹின் நாஸ் மக்கள் என்றைக்கு ஹஜ் பெருநாள் என்று ஒன்று கொள்கிறார்களோ அது ஹஜ் பெருநாள். அடிப்படையில வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அனைவரும் ஒன்று பெற்ற மனு செய்யணும், பெருநாள் கொண்டாட வேண்டும். அப்ப சில நேரங்களில் சிரமம் ஆகும் போது மக்கள் ஒன்று கொள்ள வேண்டும் என்பதை மாற்றம் செய்து கருத்துக்கள் கொடுது. வாகன கூட்டம் வரும்போது மறுநாள் கொள்கை நிறைய நாங்கள் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? அந்த நபியினுடைய அடிப்படை எல்லா மக்களும் ஒன்றுபட்டு இந்த பெருநாள் கொள்கையை நிறைவேற்ற வேண்டும். ஒன்றுபடுதல் என்று சொன்னால் மாற்றத்துக்கு மாற்றமாக அல்ல, மாற்றத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும் போது மக்கள் ஒன்றுபடுவதை கருத்தில் கொண்டு நாம மறுநாள் சொல்வது வந்து நபிவழிக்கு எதிரானது கிடையாது, அதுவும் நபி வழிதான். அப்ப நேற்று நம்ம வந்து நபியோட சந்தாதிசிரமோங்க சில விஷயங்களை மக்களுடைய கையில விட்டுருக்காங்க. ஏன் விட்டுருக்காங்கன்னா அது சமூகத்துக்கு நன்மை இருக்கிறது. நபியான சொல்லி காட்டாங்க, நான் வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டேன், சில விஷயங்களை வந்து நான் தெளிவுபடுத்தாம விட்டிருக்கேன். எதற்காக? அது மக்களுக்கு நன்மை இருக்குது என்பதற்காக. மார்க்கத்துல குழப்பம்லாம் கிடையாது. இந்த பெருநாள் விஷயத்தை வந்து மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதை செய்யறாங்க, மையப்படுத்துறாங்க. அவங்க வந்து பேசக்கூடிய பேச்சு வழி செய்தி, அல்லாஹ் வரக்கூடிய பேச்சு தான் அவங்க பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய இறைவன் வரக்கூடிய செய்தி என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய செய்தியா இருக்கும். இவ்வளவு முஸ்லிம்கள் வந்து இஸ்லாம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகள்ல மட்டுமா இருக்காங்க, அதுல 100% முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாட்டில் மட்டுமா இருக்கிறாங்க அப்படி இல்லை. நம்ம இந்தியா போன்று பல மதத்தவர்கள் வாழக்கூடிய நாட்டில் நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறோம். அப்ப நம்ம பல மதத்தவர்கள் வாழக்கூடிய நாடுகள்ல வந்து நாம அனைத்து மக்களும் சொல்லணும்னா நேற்று அரசாங்கம் அறிவிச்சாங்க, நாளைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறைன்னு சொல்லி அறிஞர் எடுத்து போய் போடுறாங்க. நம்ம இஸ்லாமிய நாடாதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க செய்வாங்க. இப்ப சவுதி அரேபியா நமக்கு வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி லீவ் அறிவிச்சு விட்டுறாங்க, துபாய் 2-3 நாளைக்கு லீவ் அறிவிச்சு விட்டுறாங்க. இப்ப நாம வாழக்கூடிய நாடு வந்து நம்மை கவனத்தில் கொள்ள நாடு, முஸ்லிம்கள் மட்டும் வாழக்கூடிய நாடு கிடையாது. இத வந்து நேரத்தில் லீவ் இல்லை பெருநாள் இல்லைன்னு சொன்னவங்க லீவ் செஞ்சாங்க, ரத்து பண்ணி விட்டாங்க. அப்ப நிறைய நாங்க சொல்லாதீசர் அவர்கள் எல்லா நாட்டில முஸ்லிம்கள் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த பெருநாள் அவங்க ஒன்று கொள்ள வேண்டும் என்றால் அது மக்கள் கையில விட்டாக்க சரியாகும். சிரமங்கள் ஏற்படும், என்ன செய்ய ஒரு நாள் தாமதமா நீங்க ஒன்றுபட்டு கொண்டாடினாலும் அது பிரச்சனை இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் ஒன்றுபடுதல் என்பதை வந்து வலியுறுத்தி சொல்லி காட்டாங்க. சில சிரமங்கள் ஏற்படும் போது ஒரு நாள் தாமதமாக மக்கள் ஒன்றுபடுறது கிடையாது, குற்றம் கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்முடைய ஜமாத்துடைய அறிஞர்கள் நாம ஆய்வு செய்து நாம இன்றைக்கு பெருநாள் விளைவாக தகவல் வந்து விட்டதாங்க. இன்றைக்கு வந்து நாம் நோன்பு வைக்க கூடாது, நபிகளான் கருத்து இருக்கிறாங்க நோன்பு வைப்பது ஹராம். அதே நேரத்துல எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய வகையில பெண்கள் சிலருக்கு வர வேண்டும், மக்கள் எல்லாம் திரும்பிட்டு இருக்கிறாங்க, இந்த செய்தி எல்லா மக்களையும் போய் சேராது, பல ஊர்களில் எந்த ஏற்பாடுமே செய்யல, நிறைய ஊர்களுக்கு பேச்சாளர்கள் போக வேண்டிய நிலைமை இருக்குது. இன்றைக்கு அரசாங்கம் செஞ்சாங்க அறிவித்து விட்டாங்க, அரசு முஸ்லிம் அரசு அதிகாரிகள் வந்து அவங்க கண்டிப்பாக செஞ்சு அவங்க பணிக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது, மாணவர்களுடைய சூழல் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கிற காரணத்தினால மார்க்கம் நமக்கு சலுகை வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையிலும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், இன்றைக்கு நோன்பு வைக்க வேண்டாம், மார்க்கம் நமக்கு சலுகை வழங்கி இருக்கிற காரணத்தினால அத்தீனும் யுசுரும் இந்த மார்க்கம் என்பது சொல்லிக்காட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் நாம வந்து நாளைக்கு பெருநாள் இன்றைக்கு யாரும் நோன்பு வைக்க கூடாது, பெருநாள் கொள்கை சனிக்கிழமை நடைபெறும் என்பதை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் அறிவித்திருக்கிறோம். இல்ல வந்து சிலர் என்ன நினைக்கலாம், நமக்கு தான் முடியும், நாம் 4 வருஷம் நினைக்கிறாங்க, அது தப்பு. என் அதிகாரி சந்தாதேஸ்வரர் அவர்கள்
நபிவரைக்கு மாற்றமா போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்கள் சேர்ந்து தப்பு கிடையாது. இவர் பிழை பார்த்து நமக்கு முறையான நேரத்தில் வருது, நாம அறிவிக்கிறோம், எல்லாரும் ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப நபிகளை அடிப்படை நாலு பேர் தான் சேர்ந்து விடணும்னு அப்பவும் தப்பு கிடையாது. அதே நேரத்துல இந்த மாதிரி சிரமமா மக்களுக்கு எல்லாம் சிரமமா இருக்கும் போது மார்க்கமே செய்து நீங்க ஒரு நாள் தள்ளி வைக்க முடியலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நாங்க நாலு பேர் சேர்ந்து கொண்டு வர்றோம் எங்களுக்கு முடியும் செஞ்சாங்க வச்சுக்கோங்க. அது வந்து மார்க்கத்துக்கு எதிரானது. எங்க அடியான செல்லாத சிரமர்கள் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லும் போது நாங்கள் ஒன்றுபட மாட்டோம், நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தனியா செய்வோம் என்று சொல்வதும் கிடையாது. மார்க்க அடிப்படையில் சரியானது கிடையாது. அதன் அடிப்படையில நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இன்று நாம் நோன்பை விட்டுவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை அனைத்து மக்களுக்கும் ஒன்றுபடக்கூடிய வகையில நாளை திருநாள் கொள்கை நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். இதை தெரியாத மக்கள் நிறைய மக்கள் சகல் சாப்பிடுவாங்க, சாப்பிட தப்பு கிடையாது. திருமணம் அவங்க நோன்பை எப்படி சொல்லிக் கொள்ளலாம், திருநாள் அன்று அதாவது பிழை பார்த்த பிறகு செவ்வாய்க்கிழை ஒன்று அன்று நாம் நோன்பு நோக்கலாம், அந்த அளவுக்கு நாம் நோன்பை விட்டுவிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாளை காலை நம்ம கடையில் அங்குள்ள சரியாக 6:30 ஆயுதத்தில் பெருநாள் கொள்கை நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்து அவாக அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆறு நோன்பு பொறுத்த வரைக்கும் அது சவ்வால் மாசத்துக்குள்ள எப்பதான் வைத்துக் கொள்ளலாம். நபியல்லாஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டும் போது மன்சாம ரமலான், யார் வந்து ரமலான் மாதம் நோன்பு வைத்து அதுபாவும் சித்தம் சவால் ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாயில் ஆகமம் வைக்கிறார்கள். ரமதான் மாசம் தொடர்ந்து ஆகமம் வைக்கிறது கிடையாது. செவ்வாய் மாசத்துல எந்த ஒரு ஆறு நாளும் வசிக்கலாம். செவ்வாய் ஏதாவது ஆறு தொடர்ச்சியா வசிக்கலாம். விட்டு விட்டு கூட செவ்வாய் மாசத்துக்குள்ள நாம செஞ்சுக்கணும் அந்த ஆறு நோம்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான காலம் என்ன செய்யுது அதிகமா இருக்கு. பெருநாள் தொழுது நாளைக்கு தான் நாளைக்கு